கிரீட்டிங் செல்வன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த அப்பர் லிமிட் ஆஃப் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் 18th லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18th மக்களவை தேர்தலில் வேட்பாளர்களின் தேர்தல் செலவு உச்சவரம்பு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேட்பாளர் அவருடைய தொகுதியில் எவ்வளவு செலவு பண்ணலாம், அதுக்கான உச்சவரம்பு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. இதில் 2014 மக்களவை தேர்தல் அப்போ 25 லட்சமாக இருந்தது, 2019 மக்களவை தேர்தல் அப்போ அது 70 லட்சமாக ஆச்சு. 2024 மக்களவை தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர் அவருடைய தொகுதியில் எவ்வளவு செலவு பண்ணிக்கலாம் பிரச்சாரங்களுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா 95 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம். ஸோ 95 லாக்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லிமிட், அப்பர் லிமிட் அப்படிங்கிறது. அடுத்தது, ஓட்டர் ஐடி கார்டு வாஸ் எக்ஸ்பெரிமெண்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் விச் எலெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதன் முதலாக வாக்காளர் அடையாளர் அட்டை எந்த தேர்தலில் சோதனை செய்யப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா 1960 கொல்கத்தாவோட அந்த நாடாளுமன்ற தொகுதி இருக்கும், அங்கு நடந்த அந்த பை எலெக்ஷனில் தான் முதன் முதல்ல அந்த வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்தியா ஃபுல்லாக 1990s வந்திருக்கும், சரியா? ஸோ அதை பற்றி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். அடுத்தது, விச் லோக்சபா எலெக்ஷன் வாஸ் ஹெல்ட் ஃபார் ஒன்லி 4 டேஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் முதல் மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது 1952 நடந்திருக்கும், அது கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு வந்த ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது 4 மாதத்துக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் படி பார்த்தோம்னா எலெக்ஷன் வந்து ஒரு 4 நாளுக்கு நடந்திருக்குது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 7th லோக்சபா எலெக்ஷன் 1980. அப்போ இப்போ இருக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் 18th மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னா 44 நாட்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஹேஸ் 7 ரிசர்வ்டு லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ், இந்தியா ஹேஸ் 131 ரிசர்வ்டு லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்க்குறப்ப தமிழகத்தில் 7 மக்களவை தனித்தொகுதிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 131 மக்களவை தனித்தொகுதிகள் உள்ளன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இதை நம்ம பிரித்து பார்க்குறப்ப ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எஸ்சி தனியாக எஸ்டி தனியாக நமக்கு பிரித்து போடுவாங்க. ஓகேவா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 7 தனித்தொகுதி எஸ்சிக்களுக்காக லாஸ்டா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், கார்லஸ் அல்காரஸ் வந்த மென்ஸ் டைட்டில் இன் இந்தியன் வெல்ஸ் 2024. ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட் இது, அதில் மென்ஸ் டைட்டில் கார்லஸ் அல்காரஸ் அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க, விமன்ஸ் டைட்டில் ஈகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.